திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட உறையூர் தாக்கர் ரோடு பகுதியில் 23.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10வது வார்டு வள்ளுவர் தெரு மற்றும் செல்வமுத்துமாரியம்மன் கோவில் தெரு பகுதிகளில் ஆழ்துளை கிணற்றுடன் அமைக்கப்பட்டுள்ள சிண்டெக்ஸ் குடிநீர் தொட்டிகளையும் பஞ்சவர்ண சுவாமி கோவில் தெருவில் அமைக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் ஆர். வைத்தியநாதன், நகர பொறியாளர் சிவபாதம், மேலும் முக்கிய பிரமுகர்கள், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராக்ஃபோர்ட் டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.